வணக்கம். இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். நான் மலர் செல்வராஜ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையின் போது இரவு 8 மணி முதல் 10 மணி வரை மட்டும் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகளை வெடித்த விற்பனையாளர்கள் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ள 8 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதுபோக இந்தியா முழுவதும் உள்ள பட்டாசு வணிகர்கள் சுமார் 1.5 லட்சம் பேர் பயனடையும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கு தேனி மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் உயிரிழந்தார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த சவிதா என்ற மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூரில் தாய் மகள் உட்பட 3 பேருக்கு பன்றி காய்ச்சல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒசூரில் ஆய்வு மேற்கொண்ட மருத்துவ கல்வி இணை இயக்குநர் மாவட்டத்தில் 56 பேருக்கு டெங்கு காய்ச்சலும் 11 பேருக்கு பன்றி காய்ச்சலும் ஏற்பட்டதாக தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் 50 வீட்டுக்கு 1 நபர் என்ற அடிப்படையில் ஊழியர்கள் பணி அமர்த்தப்பட்டு கொசு ஒழிப்பு பணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் இணைந்து எங்கே ஏதாவது ஒரு கேஸ் வந்தால் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்து, அதே போல தினமும் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை எங்க எந்த கேஸ் வந்தாலும் அந்த கேஸ் எங்க வந்தது, எந்த இடத்துல வந்தது, எப்படி வந்தது, வெளியூர்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வந்த இடத்துலையும் போய் எப்படியாவது பரவிருக்கேன் அதையும் தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்று வந்த மகா புஷ்கரம் திருவிழா ஆரத்தி நிகழ்வோடு நிறைவு பெற்றது. கடைசி நாளான நேற்று தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். தைப்பூச மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், கடம்பூர் ராஜு, ராஜலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். 14 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த விழாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர். எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் தீர்ப்பு வந்தவுடன் அதிமுகவில் உள்ள நல்லவர்கள் தங்களது பக்கம் வருவார்கள் என்று டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏவான ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார். தகுதி நீக்க வழக்கில் விரைவில் தீர்ப்பு வர உள்ளதால் தினகரன் ஆதரவாளர்கள் குற்றாலத்தில் உள்ள விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரத்ன சபாபதி, தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என தெரிவித்தார். நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, எங்கள் பக்கம் தர்மம் இருக்கிறது, அதனால் நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தீர்ப்புக்கு அப்புறம் அதிமுகவோட வந்துருவாங்க அவங்க அப்படிலாம் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கின்ற நல்லவர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்குவதை அடுத்து ஷகீரா பானு, முஸ்தப் பாட்சா ஆகியோர் தங்களது வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக தீப்பற்றி வெடி விபத்தில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தின் போது பக்கத்து வீட்டுச் சுவர் இடிந்ததில் மஸ்தானும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சர்புதீன் பானும் இறந்தனர். பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு தமிழக அரசு 20% வரை தீபாவளி போனஸ் அறிவித்துள்ளது. இதன் மூலம் மின்சார வாரியம், அரசு போக்குவரத்துக் கழகங்கள், நுகர்பொருள் வாணிபக் கழகத்தைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு 20% வரை போனஸ் கிடைக்கும். நஷ்டம் அடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் வீட்டு வசதி வாரிய ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாயும் நுகர்பொருள் வாணிபக் கழக தற்காலிக ஊழியர்களுக்கு 3000 ரூபாயும் போனஸாக வழங்கப்படும். சென்னையில் 266 சிலைகள் மீட்கப்பட்ட வழக்கில் தொழிலதிபர்கள் ரன்வீர் ஷா, கிரண் ராவ் உட்பட 10 பேர் 1 மாத காலமாக தலைமறைவாக உள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இவர்களின் வீட்டில் நடந்த சோதனையில் தொன்மையான சிலைகள் உட்பட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பாக 3 முறை சம்மன் அனுப்பியும் இதுவரை ஆஜராகவில்லை என குற்றம் சாட்டியிருக்கின்றன. தமிழகத்தில் 30,416 பிடி வாரண்ட்கள் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருப்பதாக டிஜிபி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 55,828 பிடி வாரண்டுகள் அமல்படுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,080 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சிலர் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தப்பி சென்று விட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிபதி அடுத்த கட்ட அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். லஞ்ச வழக்கில் சிக்கியுள்ள சிபிஐ சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவை வேறு துறைக்கு மாற்றுமாறு மத்திய அரசுக்கு அதன் இயக்குநர் கடிதம் எழுதவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தொழிலதிபரிடம் லஞ்சம் பெற்றதாக அஸ்தானா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் டிஎஸ்பி தேவேந்திரகுமார் கைது செய்யப்பட்டு அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மேலும் அஸ்தானாவை 29ஆம் தேதி வரை கைது செய்யவும் தடை விதித்தது. மேற்குவங்க மாநிலம் சந்திரகாசியூர் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் உயிரிழந்தனர். நேற்று மாலை 6 மணி அளவில் 2 ரயில்கள் ஒரே நேரத்தில் புறப்பட தயாராக இருந்ததால் நடை மேம்பாலத்தில் அதிக அளவு மக்கள் கூடினர். இதனால் ஏற்பட்ட நெரிசலில் இருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 10க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்றனர். நெரிசல் ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்தார். பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அவர் பாகிஸ்தான் உட்பட எந்த நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என பாகிஸ்தான் அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு இந்தியாவுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்பேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் முதலீடு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து அண்டை நாடுகளுடனும் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவில் அமைதி ஏற்பட்டால் இருநாட்டு மக்களின் நலனுக்கு உதவியாக இருக்கும் என்றும் இம்ரான்கான் குறிப்பிட்டார். வாராக்கடன் பிரச்சினையில் வங்கிகள் சிக்கும்போது ரிசர்வ் வங்கி எடுத்த நடவடிக்கை என்ன என்று மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ராஜீவ் மெக்ரிஷி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வங்கிகள் எதிர்கொண்டுள்ள சிக்கலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரிசர்வ் வங்கி நம்பகத்தன்மையுடன் செயல்படவில்லை என்று தெரிவித்தார். கடன் பத்திர விற்பனை சந்தை மூலம் வழங்கப்படும் கடன்களால் ஏற்படும் சிரமங்கள் வங்கிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ராஜீவ் மெக்ரிஷி குறிப்பிட்டார். சபரிமலை கோவிலில் நடைபெறும் போராட்டங்களுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பக்தர்களை அவமானப்படுத்தவும் தவறான பாதையில் வழிநடத்தவும் சங் பரிவார் முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் நன்கு அரசியல் செய்து வருவதாகவும் காங்கிரசின் சில தலைவர்கள் RSS அமைப்புடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர் கடுமையாக சாடினார். சபரிமலையில் பெண்கள் தரிசனம் செய்ய அரசு அனுமதிக்கும் என்றும் பினராயி விஜயன் உறுதியளித்தார். சபரிமலை கோவிலில் வழிபட மட்டுமே உரிமை உண்டு என்பதை தவிர புனிதத்தை கெடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ரத்தம் படிந்த நாப்கினை தனது நண்பர்கள் வீட்டிற்கு பெண்கள் எடுத்துச் செல்ல முடியாத போது கோவிலுக்குள் எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கோவிலை அசுத்தப்படுத்த பெண்களுக்கும் உரிமை இல்லை என்று ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு நடிகர் சித்தார்த் உட்பட பலரும் சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பீகார் மாநிலத்தில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாக பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் முன்வைத்த திட்டத்தை மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நிராகரித்துள்ளார். 40 தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் ஆகிய 2 கட்சிகளும் தலா 17 தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் எஞ்சிய 6 தொகுதிகளில் 4 இடங்களை பஸ்வானின் லோக் ஜன சக்தி கட்சிக்கு ஒதுக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் 7 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களை பெறப்போவதில்லை என்று பஸ்வான் கூறியுள்ளார்.
அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் 80% பணிகள் நிறைவடையும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கங்கை நதியை சுத்தப்படுத்துவது தொடர்பாக பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநில உயரதிகாரிகளுடன் நிதின் கட்கரி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கங்கை நதியை சுற்றியுள்ள சில இடங்களில் பாதுகாப்பு, ரயில்வே, மின்கம்பங்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்த பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவித்தார். 2020 மார்ச் மாதத்திற்குள் எஞ்சிய 20% பணிகள் நிறைவு பெறும் என்றும் நிதின் கட்கரி கூறினார். கர்நாடகாவில் பன்றி காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் வகையில் தெருக்களில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடித்து செல்லும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். H1N1 வைரஸ் காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கும் பன்றிகளை பிடிக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து கல்புர்கி மாவட்டத்தில் தெருக்களில் சுற்றித் திரியும் மற்றும் பண்ணையில் வளர்க்கப்படும் பன்றிகளை மாநகராட்சி ஊழியர்கள் வலை போட்டு பிடித்து வாகனங்களில் ஏற்றினர். அப்போது தப்பியோடிய சில பன்றிகளை ஊழியர்கள் துரத்தி பிடித்தனர். பணம் செலவு செய்து மக்கள் மன்றத்தை வளர்க்க வேண்டும் என தான் யாரையும் நிர்பந்திக்கவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவே நாம் அரசியலுக்கு வருகிறோம் என்றும், மற்றவர்களைப் போல அரசியல் செய்வதற்கு நாம் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் வினவியிருக்கிறார். மக்கள் ஆதரவு இல்லாமல் அரசியலில் வெற்றி பெற நினைப்பது பைத்தியக்காரத்தனம் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பான அமைதியான நகரமாக சென்னை விளங்குவதாக மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை பழைய பல்லாவரம் ரேடியல் சாலையில் 1014 கண்காணிப்பு கேமராக்கள் இயக்கத்தினை தொடங்கி வைத்த பிறகு பேசிய அவர், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிசிடிவி மூலம் புரட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை அம்பத்தூர் அருகே மன்னூர்பேட்டையில் பட்டப்பகலில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். மாரியப்பன் என்பவருடன் ஏற்பட்ட தகராறில் ரூபன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார். இதனையடுத்து சிசிடிவியில் பதிவான காட்சியின் மூலம் ரூபனுடன் ஸ்ரீதர் கைதாகியிருக்கிறார். மேலும் தலைமறைவாகியுள்ள ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஜேக்கப்பை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வாடிக்கையாளரின் கணக்கில் இருந்து 5 லட்சம் ரூபாய் திருடி மோசடியில் ஈடுபட்ட தற்காலிக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த வங்கியின் வாடிக்கையாளரான வளர்மதி என்பவர் தனது கணக்கில் இருந்து 60,000 ரூபாய் குறைந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் தற்காலிக ஊழியரான சந்தோஷ்குமார் சில வாடிக்கையாளர்களின் கணக்கில் இருந்து நூதன முறையில் பணத்தை திருடியது பின்னர் தெரியவந்துள்ளது. திருவள்ளூரில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் கணினி ஆய்வக பேருந்தை தனியார் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது. SRF தனியார் நிறுவனம் HP நிறுவனத்துடன் இணைந்து 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த பேருந்தை வடிவமைத்திருக்கிறது. இதில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் 21 கணினிகள், இணைய வசதி, சிசிடிவி போன்ற வசதிகள் இருக்கின்றன. இதன் மூலம் கணினி அறிவை மேம்படுத்திக் கொள்வதுடன் ஆதார் அட்டை உள்ளிட்ட சேவைகளையும் பெற முடியும். இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 73rd ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் கைகோர்த்து நின்று அவரது உருவத்தை பிரதிபலித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 20,000 சதுர அடிக்கு ஒரு இடத்தில் குவிந்த 850 மாணவர்கள் ஸ்ரீனிவாசனின் உருவத்தை வடிவமைத்தனர். உலக சாதனையை நிகழ்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருவாபரணங்கள் குறித்து தேவஸ்தானம் மீது குற்றம் சாட்டிய முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமணர் ஜி சலு, YSR காங்கிரஸ் MP விஜய் சாய் ரெட்டி ஆகியோரிடம் தலா 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு திருப்பதி நீதிமன்றத்தில் தேவஸ்தானம் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏழுமலையான் கோவிலில் உள்ள இளஞ்சிவப்பு நிற வைரக்கல்லை காணவில்லை என்றும், கோவில் மடப்பள்ளியில் புதையல் தோண்டி எடுக்கப்பட்டதாகவும் ரமணர் ஜி சலு புகார் தெரிவித்திருந்தார். திருவண்ணாமலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஆல்வின் கோல்டன் சிட்டி என்ற நிறுவனத்தின் கிளை 2011 இங்கு தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் ஏராளமானோர் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஆனால் 5 ஆண்டு முதிர்வு காலம் முடிந்தும் பணத்தை திருப்பி வழங்காமல் இந்நிறுவனம் ஏமாற்றி வருவதாக பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 111வது பிறந்தநாள் மற்றும் 56வது குரு பூஜையை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் வரும் 30ஆம் தேதி இவ்விழா நடைபெற இருக்கிறது.
இதற்காக மாவட்டம் முழுவதும் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார். பாலியல் தொல்லை புகாரில் சேலம் ஆத்தூர் கோட்டாட்சியர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015 சேலம் மாவட்டம் காந்திபுரத்தில் வீட்டுமனை வாங்கிய பெண் ஒருவர் பட்டா கேட்டு ஆத்தூர் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தார். நடவடிக்கை எடுக்கப்படாததால் உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். 8 வாரத்திற்குள் பட்டா வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் பட்டா வழங்காத கோட்டாட்சியர் செல்வம் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் ஆத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாரியம்மன் கோவிலில் ஐப்பசி திருத்தேர் விழா பூச்சாட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது. அப்போது 1 டன் அரளிப்பூக்கள் தூவப்பட்டன. குழந்தை வரம் வேண்டி எடைக்கு எடை பூக்கள் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. அத்துடன் செண்டமேளம் பறை இசைக்கு ஏற்ப கடவுள் வேடம் தரித்தவர்கள் நடனமாடினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உண்டியல் பணத்தை திருடிய 2 பேரை கோவில் நிர்வாகத்தினர் காவல்துறையினரிடம் பிடித்துக் கொடுத்தனர். அம்மன் சன்னதியின் முன்பு உள்ள உண்டியலில் விழுப்புரத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் சுவாமி தரிசனம் செய்வது போன்று குச்சியில் பசை தடவி அதன் மூலம் படம் எடுத்துள்ளார். இதேபோன்று சேலத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவரும் திருடியுள்ளார். இது அங்குள்ள சிசிடிவியில் பதிவானதால் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் ஜாமீனில் வெளியே வந்த 2 பேரை அவதூறாக பேசியதாக சேலம் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 3 போலீசாரின் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அம்புசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சம்பத்குமார், திருநாவுக்கரசு ஆகியோர் கோவில் திருவிழா தகராறு வழக்கில் முன்ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளனர். இவர்களை தரக்குறைவாக பேசியதாக காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 போலீசாரின் மீது ஆத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வேலூர் வாணியம்பாடியில் பட்டப்பகலில் பைனான்சியர் பாலகணேஷ் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற 4 பேரில் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பணம் வேண்டும் என கூறி வந்த இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் பாலகணேஷ் சந்தேகமடைந்துள்ளார். பின்னர் தனது உதவியாளர் காளிதாசை உதவிக்கு அழைத்துள்ளார். இதனையடுத்து அவர் வந்ததும் இவர்களை அடைத்து வைக்க முற்பட்ட போது காளிதாசை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். ஆனால் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ராகுல் மட்டும் பிடிபட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் 125 ஆசிரியர்களை தாலிபான் பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் கஜினி மாகாணத்தில் உள்ள 600 அரசு பள்ளியில் 50,000 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 8,000 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கஜினி மாகாணத்தில் 125 ஆசிரியர்களையும் கல்வித்துறை ஊழியர்களையும் தாலிபான் பயங்கரவாதிகள் கடத்தியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட்டதாக கஜினி மாகாண ஆளுநர் தகவல் தெரிவித்துள்ளார். துருக்கியில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்கியின் குடும்பத்தினரை சவுதி மன்னரும் இளவரசரும் சந்தித்து ஆறுதல் கூறினர். சவுதி அரசு குறித்து கடுமையாக விமர்சித்து வந்த பத்திரிகையாளர் கஷோக்கி துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்கியின் மகன் சலா கஷோக்கி மற்றும் சகோதரர் சஹேல் ஆகியோரை அரண்மனைக்கு வரவழைத்து சவுதி மன்னர் சல்மான், பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகிய இருவர் ஆறுதல் கூறினர். ஜமால் கஷோக்கியின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சவுதி இளவரசர் தெரிவித்தார். பயங்கரவாதி மசூத் அசார் விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று சீனா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது சீனா முட்டுக்கட்டை போட்டது. இந்நிலையில் மசூத் அசார் விவகாரத்தில் தங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மீண்டும் கூறியிருக்கிறார். பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடான ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகளில் இன்னும் செல்போன் சேவையே முழுமையாக கிடைக்காத நிலை உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் புறநகர் பகுதியான கலும்புருவில் அனைவரிடமும் செல்போன் இருந்தாலும் நெட்வொர்க் கிடைப்பது குதிரை கொம்புதான். இதனால் அந்த ஊரில் நடுவில் உள்ள பொது தொலைபேசி அருகே மக்கள் காத்துள்ளனர். தொலைபேசி மட்டுமின்றி அடிப்படை வசதிகள் பலவும் கிடைக்காமல் உள்ளதால் வெளி உலகோடு தொடர்பில்லாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர்.